வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ள ஒரு சதுரம் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் சிவில் இன்ஜினியர் அருண் குமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஒரு சதுரம், அதாவது 100 சதுரடி. ஸோ இதை வந்து நான் எப்படி பிரித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பொதுவாக நம்ம வீடு கட்டும்போது 10 சதுரம், 12 சதுரம் இந்த மாதிரி பேசிஸ்லாம் கட்டுவோம். நான் வந்து 10 சதுரத்துக்கு தேவைப்படுற பொருட்களை வந்து நான் மொத்தமாக கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஸோ அந்த 10 சதுரத்துலேருந்து 1 சதுரத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நான் 10 டிவைட் பண்ணால் நமக்கு 1 சதுரம் கிடச்சிடும். இங்கே 1 சதுரங்கிறது நம்ம 100 சதுரடின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதாவது 10 ரூம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ரூமை வந்து நம்ம வந்து 1 சதுரம்னு சொல்லுவோம். அதாவது அவுட்டர் டைமென்ஷன், அதாவது வீட்டோட வெளியளவுகள், இதுதான் வந்து நமக்கு 1 சதுரம். ஸோ அந்த 1 சதுரத்துக்கு நமக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா பில்லர் போட்டு நம்ம வந்து ஸ்லாப் போட்டு பீம் இந்த மாதிரிலாம் போடுவோம். ஸோ அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது, இது வந்து ஃபினிஷிங் வரையும் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரேம்டு, அதாவது நம்ம கீழே குழி தோண்டி காங்கிட்டு போட்டு மேலே பில்லர் எழுப்பி மேலே ஒட்டுற வரைக்கும், இது மட்டும். இதில் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது ஸோ இது தான். பெரும் செலவு எது ஆகும்னா, ஸோ நான் அந்த லிஸ்ட் வச்சுட்டிங்க இல்லையா, இந்த மெட்டீரியலில் தான் வந்து பெரும் செலவாகும். ஸோ இது எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் 1 சதுரத்துக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 50 மூட்டை ஆகும் 1 சதுரத்துக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு எழுதிட்டு, ஸோ அதுக்குள்ள ரேட்டை போட்டோம்னா நமக்கு 1 சதுரத்துக்கு இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபர்தராக வந்து இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எத்தனை சதுரம் வேணுமோ அத்தனை சதுரத்தை வந்து நமக்கு கிடச்சிருக்க அமௌண்ட்டால் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது இவ்வளோ மெட்டீரியல் வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடச்சிடும். எம்சாண்ட் வந்து 3.25 யூனிட், அதாவது 3.25 யூனிட்டு. முக்கால் ஜல்லி பார்த்தீங்கன்னா 1.25 யூனிட்டு. 1.5 ஜல்லி வந்து 35 கனஅடி, ஓகேங்களா? இப்போது கனடியும் யூனிட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, நமக்கு 100 கனடி சேர்ந்தது 1 யூனிட்னு சொல்லுவோம். இங்கே 1.5 ஜல்லி ஒரு சதுரத்துக்கு பக்கையில் நமக்கு வந்து 35 கனடி யூனிட்டை விட அது கம்மி, அதாவது ஓகேங்களா? செங்கல் வந்து இங்கே வந்து நம்ம சேம்பர் ஃபிரிக்ஸ் எடுத்துக்கிறோம், 2200 நம்பர்ஸு, ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து நார்மல் நாட்டுக்கல், அதாவது கண்ட்ரி பிரிக்குன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 2500. ஸோ நான் இங்கே வந்து சேம்பர் பிரிக் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? சேம்பர் பிரிக் வந்து நல்லா ஒரு நல்லா செந்தாக இருக்கும், அதனால நான் சேம்பர் பிரிக் எடுத்துக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அது 2500 கல் வரும், இது 2200 கல் வரும், ஓகேங்களா? ஸோ ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். செங்கல் வந்து நம்ம அதாவது சேம்பர் பிரிக் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கம்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு 300 கிலோகிராம் 1 சதுரத்துக்கு. இப்போது இதோட ரேட் பார்க்கலாம். நம்ம வந்து ஹை, அதாவது நல்ல ஒரு பிராண்டட் சிமெண்ட் பார்த்தோம்னா 440 ரூபா இந்த ரேட் வச்சுக்கோங்க. இப்போது என்னோடய ஏரியா வந்து கும்பகோணம். ஸோ இந்த கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மெட்டீரியல் ரேட்டு தான் நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் இருக்கோ, எனக்கு வந்து எம்சாண்ட்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் ஏரியாவில் வந்து உங்கள் அந்த எம்சாண்ட் பிளான்ட் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். ஸோ அதனால் உங்களுக்கு இது ஓவரால் காஸ்ட் பார்க்கும்போது இன்னும் கம்மியாகும். இப்போது எங்கள் ஏரியாவில் எம்சாண்ட் வந்து 5000 போகுது, ஓகேங்களா, யூனிட்டு. அதே மாதிரி ஜல்லி வந்து 3/4 ஜல்லி 3800. இப்போது நமக்கு 1.5 ஜல்லி, இது வந்து யூனிட் கணக்கில் பார்த்தோம்னா நமக்கு 3500 அந்த ரேட்டில் போகுது. இதுவே கனடி இதில் பார்த்தோம்னா நம்ம அப்படியே 100 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடச்சிரும் 35 ரூபா கனடி, அதாவது 1 கனடி 35 ரூபா. இங்கே கனடியில் தான் நமக்கு ஆன்சர் வேணும், ஓகேங்களா? செங்கல் பார்த்திங்கன்னா 10 ரூபா சேம்பர் பிரிக்ஸ். கம்பி வந்து இதில் நான் டாட்டா அந்த ரேஞ்சில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து அம்மன் அந்த அக்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ரூபா டிஃப்ரென்ஸ், அது 5-லேருந்து 4 ரூபா டிஃப்ரென்ஸு. ஸோ நான் இதை வந்து ஒரு 78 ரூபா போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போது இதோட ஓவரால் நம்ம டோட்டல் பார்த்துடலாம். இது வந்து 22000. ஸோ இது வந்து 16250 ரூபா, இது வந்து 4750.
இது பார்த்தீங்கன்னா 1225. ஸோ அடுத்து 22,000. கம்பி பார்த்திங்கன்னா நமக்கு 23,400. ஓகேங்களா, சிமெண்ட் கம்பி தான் நமக்கு மேக்ஸிமம் செலவாகுது. அதுக்கடுத்தபடியாக எம் சாண்டு. ஸோ இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா 89,625 ஒரு சதவீதத்துக்கு. ஸோ நமக்கு வந்து 89,625 வருது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு வேல்யூஸ்லாம் வந்து நம்ம ஃபர்தராக நம்ம வந்து ஒரு 12 சதுரம் 14 சதுரம் கட்டும்போது, ஸோ இந்த வேல்யூஸோடு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இவ்வளோ மெட்டீரியல் தான் தேவைப்படும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.